வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூர் நம்பர் ஒன் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம இந்தியாவில் நீங்கள் வந்து கிரிப்டோ கரன்சி ட்ரேட் பண்ணுறக்கு, அதாவது பிட்காயின், ஈத்தரியம், டாஜ் காயின் இது மாதிரி காயின்ஸ்லாம் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு உண்டான 5 டாப் அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிட்காயின்னா என்ன, கிரிப்டோ கரன்சி வந்து எவ்வளோ நம்பகமானது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம். அந்த வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோவில் வந்து இப்போ வந்து நீங்கள் பிட்காயினில் வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்படி நான் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து யூஸ்வலாக பிட்காயினை வந்து நீங்கள் வந்து லேப்டாப்பில், அதுவும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு லேப்டாப்பில் வந்து கிரிப்டோ கரன்சி மைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க, பிட்காயின் மைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்கள் வந்து மைனிங் பண்ணி தான் வந்து காயின் ஜென்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது, இல்லைன்னா மிகப்பெரிய ஒரு தொகை கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ எப்படி நம்ம வந்து இப்போ என்எஸ்சி, பிஎஸ்சி இது மாதிரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ஷேர்ஸ் வந்து ஈஸியாக ஃபோனில் வந்து நம்ம பார்த்து வாங்குறோமோ அதே மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 100 ரூபாயிலிருந்து நீங்கள் வந்து அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து என்இஎஃப்டியில் ஆட் பண்ணலாம், அப்படி இல்லைனா நீங்கள் வந்து யூபிஐ, கூகுள் பே, பேடிஎம் இது மாதிரி யூபிஐ வழியாக கூட நீங்கள் வந்து அதில் வந்து ஃபண்ட்ஸ் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி உங்களுக்கு எந்த பிட்காயின் எந்த மார்க்கெட்டில் பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வாங்கிடலாம். இது வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ்டு மார்க்கெட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வாங்குறதும் விற்கிறதும் வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும் அப்படி தான் சொல்லணும். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா 5 அப்ளிகேஷன் வந்து உங்களுக்காக செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வசீர் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன், WAZIRX அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்பிள்லையும் இருக்குது, அதே நேரத்தில் ஆண்ட்ராய்ட்லையும் இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி நீங்கள் வந்து 100 ரூபாயிலிருந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், நீங்கள் வந்து நெஃப்ட் அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், அப்படி இல்லைனா யூபிஐயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ஆர்டிஜிஎஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து நெஃப்டில் வந்து யூஸ் பண்ணுறீங்க இல்லைனா ஆர்டிஜிஎஸில் அனுப்புறீங்கன்னா ஒரு ட்ரான்சாக்ஷனுக்கும் உங்களுக்கு வந்து 5 ரூபா வரைக்கும் எடுக்கலாம். யூபிஐயில் வந்து நீங்கள் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த கட்டணமே இல்லை, ஃப்ரீ. ஸோ நீங்கள் வந்து இதில் ஓகே, நான் வந்து இப்போ இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிட்டேன், இப்போ வந்து நெஃப்டில் வந்து ஒரு 1000 ரூபா போட்டேன், இப்போ எப்படி வந்து நான் வந்து ட்ரான்சாக்ட் பண்ணுவேன், எப்படி வந்து பிட்காயின் வாங்குவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வசீர் எக்ஸ் அப்ளிகேஷனே வந்து அவங்களுடைய சொந்த பிட்காயினே வச்சுருக்காங்க. அதுக்கு பேர் தான் WRX அப்படிங்கிற ஒரு பிட்காயின். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த பிட்காயினை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பிட்காயின் வச்சு நீங்கள் வேறு எந்த கிரிப்டோ கரன்சி வேணாலும் வாங்கலாம், வேறு எந்த பிட்காயின் வேணாலும் வாங்கலாம். ஸோ பொதுவாக கிரிப்டோ கரன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். கிரிப்டோ கரன்சிக்கு கீழே நிறைய டைப்ஸ் இருக்குது, அதில் ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடியது தான் பிட்காயின்ஸ். அதில் வந்து பிட்காயின் ஒன்று இருக்குது, டாஜ் காயின் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் ஒரு வகையான கிரிப்டோ கரன்சி தான். ஈத்தரியம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் ஒரு வகையான கிரிப்டோ கரன்சி தான். ஸோ நீங்கள் வந்து இப்போது வசீர் எக்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து WRX வந்து ஈஸியாக ஆரம்பித்து உங்களுக்கு தேவைப்படுற பிட்காயின்ஸாக வாங்கி வச்சுக்கலாம். அதோடய விலை எப்படி இருக்குது, எவ்வளோக்கு விற்கலாம், எவ்வளோக்கு வாங்கலாம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து அதிலே வந்து லைவாக பார்க்கலாம். இது இல்லாமல் நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் 0.2% கமிஷன் வந்து வசீர் எக்ஸ் எடுத்துக்குவாங்க. ஸோ நீங்கள் வந்து 10 ரூபாய்க்கு ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வந்து 20 பைசா எடுத்துக்குவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஊனோ காயின் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்பிள் ஸ்டோர்லையும் இருக்கும், அதே நேரத்தில் கூகுள் ப்ளே ஸ்டோர்லையும் இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷனில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசீர் எக்ஸில் இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இதுலேயும் இருக்குது. இதில் வந்து முக்கியமான ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து நீங்கள் வந்து 1000 ரூபா தான் வந்து ட்ரான்சாக்ட் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் ட்ரான்சாக்ட் பண்ணுற ஆர்டிஜிஎஸ் இல்லைன்னா நெஃப்ட்டு இது மாதிரி ட்ரான்சாக்ஷன்ஸ்க்கெலாம் வந்து எந்த ஃபீஸும் வந்து கலெக்ட் பண்ண மாட்டாங்க, முழுக்க முழுக்க ஃப்ரீ அப்படின்னு தான் சொல்லணும். பட் இதில் வந்து ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோடைய கமிஷன். ஸோ வசீர் எக்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு ட்ரான்சாக்ஷனுக்கும் 0.2% தான் கமிஷன் எடுத்துக்கிறதா வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0.7% கமிஷன் போயிடும். ஸோ நீங்கள் வந்து 10 ரூபா ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 70 பைசா வந்து அவங்க வந்து கமிஷனாக எடுத்துக்குவாங்க. மற்றபடி உங்களுக்கு ஒரு பிட்காயின் வந்து நீங்கள் வாங்கணும், செல் பண்ணணும் அப்படின்னா அதுக்குண்டான எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து இதில் வந்து ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஊனோ காயின் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். யாரெல்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்காது. உங்களுக்கு பார்த்தோன்னே தெல்ல தெளிவாக தெரியும் உங்களுக்கு வந்து பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, உங்ககிட்ட பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, நீங்கள் வாங்கின பிட்காயின்ஸ் வந்து என்ன வேல்யூவில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளான யூசர் இன்டர்ஃபேஸோடு இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 மாதத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து 0.6% வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பர்சன்டேஜ் வந்து 0.5 குறைஞ்சி உங்களை வந்து கோல்டு மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தராங்க. ஸோ ஊனோ காயினும் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா காயின் DCX அப்படிங்கிற ஒரு ஆப்.
ஸோ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப லாபகரமான ஆப் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவங்க வந்து ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் நீங்கள் வாங்கினாலும் சரி விற்றாலும் சரி 0.1% தான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து 10 ரூபாய்க்கு ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்கன்னா 10 பைசா மட்டும்தான் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து INR மட்டும்தான் ட்ரேட் பண்ண அலோவ் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ரெண்டு அப்ளிகேஷனுமே வந்து உங்களுக்கு வந்து INR, USD இது மாதிரி வேறு வேறு கரன்சியில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். பட் இதில் வந்து INR மட்டும்தான் ட்ரேட் பண்ண முடியும். அண்ட் காயின் D6 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். கூகுள் ஆத்தென்டிகேட் ஆப்பில் வந்து நீங்கள் ஆத்தென்டிகேட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணவே முடியும். அண்ட் ஒரு ஒரு தடவை நீங்கள் வித்ட்ரா பண்ணும்போதும் நீங்கள் வந்து ஏதாவது வித்ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து நீங்கள் வந்து கூகுள் ஆத்தென்டிகேட் ஆப்பில் வந்து உங்களை வந்து நீங்கள் ஆத்தென்டிகேட் பண்ணும். மற்றபடி இதில் வந்து 200+ டிஜிட்டல் காயின்ஸ் இருக்குது, டிஜிட்டல் கரன்சி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் வந்து எந்த பிட்காயின் வாங்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து காயின் D6 வந்து அந்த அவைலபிலிட்டி இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து கமிஷன் வைஸும் வந்து ரொம்ப வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறனால கண்டிப்பாக காயின் D6 வந்து ரொம்ப எமர்ஜிங்கான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜெப்பே அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன். ஸோ பிட்காயின் கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது வந்து ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இருக்கு, அது உண்மைதான். ஆனால் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போட்டிருப்பாங்க, உங்களுக்கு வந்து கால் பண்ணி கேட்டிருப்பாங்க. அப்போ நம்ம யோசிச்சிருப்போம் நம்மளை கேட்குறதுனால அவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்ட்டு. ஸோ அது மாதிரியான ஒரு அப்ளிகேஷன் தான் ஜெப்பே. ஸோ இந்த ஜெப்பே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய ரெஃபரல் வச்சு வேறு யாராவது வந்து இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறீங்க, ஜெப்பேயில் வந்து இன்ஸ்டால் பண்ண வைக்கிறீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ட்ரேட் பண்ணுறாங்களோ ஃபஸ்ட் வருஷத்துக்கு அதில் 50% பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும், உங்களுக்கு வந்து அந்த பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஃபர் இருக்குது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேக்கர் ஃபீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0.25, அதாவது நீங்கள் வந்து எந்த ஷேரை விற்று நீங்கள் வந்து காசை வந்து வித்ட்ரா பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து 0.25 ஃபீ இருக்குது அப்படிங்கிறாங்க. எந்த ஷேரை வாங்கினீங்க அப்படின்னாலும் 0.15 ஃபீஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அதாவது உங்களுக்கு வந்து நீங்கள் 10 ரூபாய்க்கு ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்கன்னா 15 பைசா நீங்கள் வந்து ஒரு பிட்காயினை வாங்குறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அதே பிட்காயினை வந்து நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 25 பைசா வந்து பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து மந்த்லி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 0.0001 பிட்காயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அவங்க வந்து மணியாக பேசாமல் பிட்காயினாகவே பேசுகிறாங்க. ஸோ பிட்காயின் அப்படிங்கிறது எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு விதமான கரன்சி, கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்லிடுறாங்க. நிறைய மளிகை கடைகளில் கூட வந்து நீங்கள் பிட்காயின் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரின்லாம் வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. எல்சவடர் அப்படின்ட்டு வந்து ஒரு நாடு இருக்குது, அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாகவே வந்து பிட்காயினை வந்து கரன்சியாக மாற்றிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த அப்ளிகேஷன் மட்டும்தான் உங்களுக்கு எடுக்க போகிற ஃபீஸையும் வந்து அவங்க பிட்காயின்லேயே கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து மந்த்லி மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா பிட்காயின் 0.0001 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிட்காயினோட வேல்யூ அன்னைக்கு எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க அவங்க அக்கௌண்ட்லேருந்து. ஸோ இந்த அப்ளிகேஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஃபரல் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஒரு 10 பேர் இருக்கீங்க, எல்லாரும் சேர்ந்து ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறீங்கன்னா ஒருத்தங்க யூஸ் பண்ணி இன்னொருத்தங்க ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது மூலியமாக வந்து நிறைய பெனிஃபிட் வரும். இது வந்து கிட்டத்தட்ட கேட்குறக்கு மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மாதிரியே இருந்தாலும் அந்த கான்செப்ட் வந்து MLM தான். பட் நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா பிட்காயினுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம கடைசியாக பார்க்க போகிற ஆப் பார்த்தீங்கன்னா காயின் ஸ்விட்ச் கூபர் அப்படிங்கிற ஆப். ஸோ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து IPL அப்புறம் தான் பாப்புலர் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து இதை பற்றி மார்க்கெட் பண்ணி இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. ஸோ இந்த அப்ளிகேஷனில் வந்து ஒரு USP என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுற 100,000 பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான ட்ரேடிங் ஃபீஸும் கிடையாது மொதல் 100 நாளுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த செலவுமே பண்ணாமல் பிட்காயின் வந்து எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக காயின் ஸ்விட்ச் கூபர் வந்து ஒரு நல்ல அப்ளிகேஷனாக இருக்கும். பட் இதுலேயும் வந்து நீங்கள் வந்து செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பிட்காயின்ஸ் இல்லைனா கிரிப்டோ கரன்சி வகைகள் வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து எது வேணாலும் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து INR வந்து ட்ரேட் பண்ணலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நெட் பேங்கிங் இல்லைனா UPI வழியாக வந்து உங்களுடைய ஃபண்டை வந்து நீங்கள் இன்ஜெக்ட் பண்ணலாம். அண்ட் இதில் வந்து எந்த விதமான ஒரு ஆனுவல் ஃபீஸ் பற்றியும் இது வரைக்கும் சொல்லலை. அதே மாதிரி கமிஷன் பற்றியும் இது வரைக்கும் சொல்லலை. ஃபஸ்ட்டு 100 நாளுக்கு ஃப்ரீ அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0.4-0.5 வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5 அப்ளிகேஷன் பார்த்தோம். இந்த 5 ஆப்புமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டிலும் இருக்கும், ஆப்பிலையும் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஸை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண உடனே நீங்கள் வந்து ஒரு பிட்காயினை வாங்கிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. ஒரு ஒரு ஆப்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய KYC டீட்டெயில்ஸை வந்து கொடுத்து உங்களை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஸோ அந்த KYC ரிஜிஸ்டர்லாம் அப்ரூவ் ஆச்சுன்னா உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும், நீங்கள் வந்து லாகின் பண்ணணும். லாகின் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து எந்த பிட்காயின் வாங்குறீங்களோ அது அந்த பிட்காயின் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த 5 அப்ளிகேஷனுமே நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணும். இதில் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் கமெண்ட்டை வந்து கீழே பதிவு பண்ணுங்கள். என்ன தான் வந்து அப்ளிகேஷனில் வந்து கிரிப்டோ கரன்சி நம்ம ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாலும் இது வரைக்கும்
எந்த ஒரு அஃபீஷியல் இன்ஃபர்மேஷனோ அனௌன்ஸ்மெண்ட்டோ நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கிட்டேருந்து வரல, இன்னும் கொஞ்சம் நாட்கள் ஆகும். ஸோ நீங்கள் எந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதா முடிவு பண்ணாலும் கண்டிப்பாக தீர விசாரித்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ், மொபைல் ரிவ்யூஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் டிகே.